அதாவது போலீஸ் எஸ்பி முதற்கொண்டு ஒரு ஹான்ஸ் விற்கிறாங்களான்னு மளிகை கடையில் சோதனை போடுற இதே ஊரில் தான் தெருக்கு தெரு கஞ்சா கிடைக்குது. எல்லாருக்குமே தெரியுது 24 மணி நேரமும் ஒய்ஷாவை திறந்து வச்சு சாராயம் விற்கிறாங்க. மது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது. அரசாங்கமே தமிழ்நாடு முழுக்க 4800 சாராய கடை திறந்து வச்சிருது. அந்த மது போதையில் அடிமையாகிறவங்க விளையாட்டுக்காக மது குடித்து மதுவுக்கு அடிமையாகிறவங்க தான் அடுத்த கட்ட கஞ்சா போதைக்கு போகிறாங்க. அதாவது உங்களோட கூட்டத்தில் உங்களோட தொண்டர் மது போதையில் லைட் கம்பத்து மேலே ஏறி நிற்கிறாரு, ஓகேவா? அது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியுது. அப்போ அங்கே வர தொண்டர்களுக்கு நீங்கள் மது கொடுத்தா தொண்டர்களே கூட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ குற்றச்சாட்டு எழுவுது. நீங்கள் கட்சியை அப்படி தான் கட்டமைச்சிருக்கீங்க. 199 புகார்கள் வந்து பதிவு ஆகுது. ஏன்னா நிறைய கடையில் கேமரா இல்லை. முதல்ல அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். நடவடிக்கை எடுத்தாங்க, ஓரளவு கட்டுக்கோப்பாக இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. ஓட்டேரியில் ஒரு வியாபாரியை லஞ்சம் தள்ளன்னு வெட்டியே கொலை செய்கிறாங்க. சொல்லி வெட்டுறான், எங்கள் மேலே அவனுக்கு பயம் போயிடுச்சு அப்படின்ட்டு. பாண்டிச்சேரியில் என்ன கலாச்சாரம் இருக்கோ, போதை கலாச்சாரம் இருக்கோ, அதை விட மோசமாக தமிழகத்தில் இருக்குது. அதை கட்டுப்படுத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சார், இனிய தமிழ் வணக்கம். ஒரு இன்று வணிகர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பல்வேறு விஷயங்களில் களமாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் எனக்கு அந்த பாண்டிச்சேரி சம்பவம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்த்தி என்ற பெண் குழந்தைக்கு நடந்த நிகழ்வு, இதற்கும் அடிப்படை வந்து போதை தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தொக்கி நிற்கிறது. 56 முதியவர், 16 இளைஞர் சிறுபசங்க இப்படி இதில் பிரச்சனைகளை சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு காரணம் போதையினால் உருவானது அப்படின்ற ஒரு அடிப்படை முதல் தகவல் அறிக்கையில் வருது. நீங்கள் போதைக்கு எதிரான போராட்டங்களை தான் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு மிஸ்டு கால் அப்படின்ற ஒரு இயக்கத்தை இப்போ சார் சமமாக தூங்குனீங்க. இதனுடைய பார்வை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு வணிகர், இதை ஒரு வணிகனா, ஒரு பெண் குழந்தையோட தந்தையா, ஒரு சமூகத்தில் ஒரு பொறுப்பானவளா, இது வந்து ஒரு மிகப்பெரிய மனதை நொறுக்கும் ஒரு நிகழ்வு தான். நிறைய பேருக்கு வந்து இதோட வீரியம் தெரிய மாட்டேங்குது. பாண்டிச்சேரியில் நடந்தது தானே, நமக்கு என்ன அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த போதை எந்த அளவு மோசமாக ஒருத்தங்களை வழி நடத்துது அப்படின்றது ஒரு மிக மோசமான ஒரு உதாரணம். ஒரு பெரியவர், அவர் 55 பெரியவர், அப்புறம் ஒரு பையன், ஒரு 18 பையன் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து அது பின்புறத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு 9 குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்கிற அளவுக்கு போதை அவங்களை தள்ளுதுன்னா, இந்த போதை இந்த சமூகத்திலேருந்து எப்படி ஒழிக்கணும் அப்படின்றத குறித்து தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர, எல்லா அரசாங்கமும் அந்த போதையை விற்று எப்படி ரெவன்யூ எடுக்கணுன்றது தான் சிந்திக்கிறாங்களே தவிர, அதோட அந்த தீமைகள் வந்து யாருமே சிந்திக்கிறது இல்லை. இல்லை, வியாபாரிகள் தானே இந்த போதை வஸ்துக்களை வியாபாரம் பண்ணுறது. கடைகளில், பெட்டி கடைகளில் பண்ணுறீங்க. அந்த குற்காலம் வந்து வேறு வேறு வகைகளில் பேரில் இருந்தாலும் கூட இதை விற்பனை செய்வதற்கான அழுத்தம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா வியாபாரிகளுக்கு? அதாவது இதுவே ஒரு தவறான புரிதல் தான். எந்த பெட்டிகளிலையும் கஞ்சாலாம் விற்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குட்கா, அந்த ஹான்ஸ், இந்த மாணிக்ஸ், இந்த பாக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் விற்கிறாங்க அப்படின்ட்டு அரசாங்கம் வந்து அதை தடை பண்ணியிருக்கு, சரிங்களா? எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா முழுக்க தடை கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஹான்ஸு, இந்த மாணிக்கச்சந்தை, இந்த மாதிரி போக்கு போகிறதுனால ஒருத்தங்க போதை ஏறது, இதுவே ஏறது, இதுவே ஒரு தவறான விஷயம். கஞ்சா போதை, கஞ்சா போதையில் தான் அந்த குழந்தையை வந்து சீரழிச்சிருக்காங்க. கஞ்சா போதைக்கு எப்படி இன்றைக்கி இந்த இளைய தலைமுறை அடிமையாது, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வீதியெங்கும் தெருவெங்கும் கஞ்சா கிடைக்குது. அதாவது போலீஸ் எஸ்பி முதற்கொண்டு ஒரு ஹான்ஸ் விற்கிறாங்களான்னு மளிகை கடையில் சோதனை போடுற இதே ஊரில் தான் தெருக்கு தெரு கஞ்சா கிடைக்குது. எல்லாருக்குமே தெரியுது. 24 மணி நேரமும் ஒய்ஷாவை திறந்து வச்சு சாராயம் விற்கிறாங்க. ஒரு சிறுவன் எப்படி கஞ்சாவை அடிமையாகிறான்? டேரக்டாக கஞ்சாவை, அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தெருவில் ஒரு சின்ன பையன் ஒரு சிகரெட் பிடிச்சாலே முன்பின் தெரியாத பெரியவர்கள் பார்த்து மிரட்டுவாங்க, கண்டிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ஆசிரியர்கள் கேட்டாலே கூட அவர்களை வெட்டக்கூடிய சூழ்நிலை வளர்ந்துருக்கிறது. இந்த மாற்றம் எதனால், சமுதாயத்தில் பொறுப்பில்லாத மனிதர்கள் உருவாகிறது எதனால? முழுக்க முழுக்க போதை கலாச்சாரம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது இன்றைக்கி வந்து சாராயத்துக்கு அடிமையாகிறதுக்கு வந்து திரைப்பட கலைஞர் நடிகர்களே ஊக்குவிச்சுறாங்க. படத்துலலாம் சாராயம் குடித்தாதான் நல்லவன், சிகரெட் குடித்தாதான் அவன் ஒரு ஹீரோன்னு ஒரு விஷயத்தை உருவாக்கிடுறாங்க. அவனுக்கு மது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது. அரசாங்கமே தமிழ்நாடு முழுக்க 4800 சாராய கடை திறந்து வச்சிருது. அந்த மது போதையில் அடிமையாகிறவங்க விளையாட்டுக்காக மது குடித்து மதுவுக்கு அடிமையாகிறவங்க தான் அடுத்த கட்ட கஞ்சா போதைக்கு போகிறாங்க, ஓகேவா? உண்மை தான், அவனுக்கு வந்து போதை பத்த மாட்டேந்து விலை எது கிடைக்க சீப்பாக கிடைக்குதுன்னு பார்க்குறான், கஞ்சாவுக்கு போகிறான். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவத்தை வந்து உதயநிதி பேசியிருக்காரு, என்னோடய இதயம் நொறுங்கி விட்டது, உதயநிதி பேசியிருக்காரு, பிரதமர் பேசியிருக்காரு. நீங்கள் என்ன தீர்வு காண போகிறீங்க? அதனை முக்கியம். ஒரு குழந்தை இருந்துருச்சு, நீங்கள் ஒரு நாள் அறிக்கையோடு அதை விட்டுடலாம், விட்டுருவீங்க. அதுக்கு அடுத்த களம் எதை நோக்கி நான் வருது? எதனால அந்த சின்ன சின்ன பசங்க இன்றைக்கி அத்தனை ஊடகத்துலாம் தெரியும், சின்ன சின்ன பசங்க 12-13 பசங்கலாம் கஞ்சா அடிக்கிறாங்க, கத்தியை வச்சு ரோட்டில் மிரட்டுறானுங்க, ஆசிரியரை வெட்டுறானுங்க, கடைகளில் போய் இப்போ மாமூல் கேட்டு கடைகளில் வெட்டுறானுங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்குது. அப்போ இந்த போதைக்கு நிரந்தர தீர்வு என்ன? மது விலக்கை நோக்கி இந்த அரசு பயணிக்கணும், சரிங்களா? இல்லை, இந்த மாதிரியான விபத்துகளோ அல்லது வந்து இறப்புகளோ ஏற்படும் பொழுது
இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்ற அன்று ஒரு ரெகுலரான ஸ்டேட்மெண்ட் தான் விடப்படுகிறது அரசியல்வாதிகளால். அது தொடர்ந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து ஒரு நாடகத்தனமாக இல்லையா அந்த இவருடைய இந்த செய்கைகள்? அரசியல்வாதிகள் எல்லாம் மிக தெளிவா இருக்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால அவங்க மக்களை பத்தி சிந்திக்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்த பார் ஒயின் ஷாப்ல பார்லாம் இது சட்டவிரோதமா யார் நடத்துறான், 24 மாதம் ஒயின் ஷாப்ல சரக்கு யார் நடத்துறான், பின்புலத்துல ஒரு அரசியல்வாதி இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களோட வருமானத்தை வந்து இழக்க விரும்பல. எந்த ஒரு அரசியல்வாதியாக கூட இருக்கட்டும் அல்லது கட்சியினுடைய பிரமுகராக இருக்கட்டும், தமிழக அரசை தாண்டியா ஒரு வலிமை மிக்கவராக ஒருத்தராக இருக்க முடியும். தமிழக முதல்வருக்கு இந்த விஷயங்கள் தன்னாலே தெரிய வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கு, நடக்கூடிய சம்பவங்கள் தெரிஞ்சும் அவர் கண்டுக்காம இருக்காரு அப்படின்னு சொன்னா அவரு விருப்பப்பட்டு தானே அவருடைய சமூகத்தோட தான் இது நடந்ததுன்னு பார்க்க முடியும். அதாவது இவங்க இந்த முறை ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், போன எடப்பாடி ஆட்சியில் இவங்க எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தானு உங்களுக்கு தெரியும். மதுக்கு எதிராக கனிமொழிகள் கூட சொன்னாங்க, இளம் விதவிகள் அதிகமாக இருக்க மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு கனிமொழி தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து மது விலக்கு தான் முதல் இலக்கு, நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? ஒன்றுமே ஆகலையே. விற்பனையை வந்து பயப்படாமல் விற்பனை செய்கிறாங்க. 24 மணி நேரம் இவங்களுடைய குற்றச்சாட்டுப்படி நீட்டை ஒழிகள்னா கூட 1-2 தற்கொலைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மது வழிகள்னா டெய்லி 10 பேர் சாவறானுங்க, குடும்பங்கள் அழிகிறது. இப்போ ஒரு மனிதர் இறப்பதனால் அந்த குடும்பமே பாதிக்கப்படுகிறது. இவ்வளவும் தெரிஞ்சும் இதை வந்து கண்ணும் காணாமல் தான் இவங்களோட உற்பத்தியாளர் இவங்களுக்கு தான், நாங்கள் வந்த உடனே மூடிடுவோம், திமுகவில் இருந்து மூடிடுவோம் தான் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. கனிமொழி அவருடைய நிகழ்ச்சி மேலே தானே ஒருத்தர் மேலே ஸ்டேஜ் மேலே கம்பத்தில் ஏறிட்டு போதையில் தடுமாறுறாரு. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மோசமான நிகழ்ச்சி. அமைச்சர் கீஜா தேவன் சொன்னாங்க, அவர் ஏறி போயிடுச்சு அப்படின்னு. அதாவது உங்களோட கூட்டத்தில் உங்களோட தொண்டர் மது போதையில் லைட் கம்பத்து மேலே ஏறி நிற்கிறாரு, ஓகேவா? அதே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியுது. அப்போ அங்கே வர தொண்டர்களுக்கு நீங்கள் மது கொடுத்தா தொண்டர்களை கூட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ குற்றச்சாட்டு எழுவுது. நீங்கள் கட்சியை அப்படி தான் கட்டமைச்சிருக்கீங்க. மது ஆலையிலேருந்து வர வருமானம், ஜாபர் சாதிக் போன்ற இந்த ட்ரக் மாஃபியா கிட்டேருந்து வர வருமானம், அவங்களோட விஷயம் வச்சு தான் நீங்கள் கட்சியே நடத்துறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் ஜாஃபர் சமூக வலைதளங்களில் இப்போ பார்த்தா டிஎம்கே அப்படின்றதுக்கு ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து பொதுமக்கள் பதிவிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தான் பொதுமக்களை முன்வைக்கிறார்கள். ஆமாம், அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதில் அந்த கெட்ட பேர்லேருந்து நீங்கள் வெளியில் வாங்க, உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்துக்கலாம் ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு கடத்தல் மன்னன்னு உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர போகிறீங்க? இன்றைக்கி வந்து போதை இல்லா தமிழகம் எப்படி உருவாக்க போறீங்க? அவர்களை வந்து அந்த கஞ்சா வெற்றிகளை எப்படி கைது பண்ணி பண்ண போறீங்க? 24 மணி நேரம் இயங்குற டாஸ்மாக்ல எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? சின்ன சின்ன பசங்கள்லாம் மதுவுக்கு அடிமை ஆகிறாங்க, அவங்களை எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? அதை நோக்கி சிந்திங்க. அதை நோக்கி ஒரு நாள் இவங்க சிந்திச்ச மாதிரி தெரியவே இல்லையா? இல்லந்தோறும் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி நடத்தி தெரு தெருவா பிட் நோட்டீஸ் கொடுக்குறீங்க, சரியா? ஆனால் நீங்க என்ன பண்ணாலும் மதுவினால் ஒரு வீட்டில் மதுவுக்கு ஒரு பையனோ ஒரு தகப்பனோ அடிமை ஆகிட்டா அந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு அரசாங்கம் மக்களை தன் வீட்டு குழந்தைகளா, பிரதமர் மோடி நேற்று சொன்னார் 142 கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் தான். அதே போல ஸ்டாலின் 7.5 கோடி மக்களும் உங்களோட குடும்பம் தான். உங்க குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது எப்படி இருக்கும்? ஏற்கனவே நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அழகியோட மகன் வந்து சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தாரு, அது எந்த அளவுக்கு எங்களுக்கு உண்மைன்னு தெரியல. அதே போல வீட்டுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. தயவு செய்து மதுவை கட்டுப்படுத்துங்க. அதுக்காக தான் இந்த 51 லட்சம் மிஸ்டு கால் இயக்கத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனும் ஒரு மிஸ்டு கால் தான் கொடுக்க சொல்றேன். எங்களை வீதிக்கு வந்து போராட சொல்லல, அதை கொடுங்க. அதே போல 50 லட்சம் கையெழுத்து வாங்கி நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு யார் சொன்னது? நாங்கள் சொல்ல, உதயநிதி சொன்னார். அதே மாதிரி 2 மாதங்களில் 51 கையெழுத்துக்களை வாங்கி மதிப்பிற்குரிய குடியரசு சமர்ப்பிச்சுட்டாங்க. அதே ஐடியாலஜி தான். அந்த கையெழுத்து பதிவுகள் வந்து குப்பத்தொட்டியில் தூக்கி போடப்பட்டதாக செய்திகள் பார்க்க முடியும். அதாவது அவங்க குப்பத்தொட்டியில் போட்டாங்க போடல, அதை பற்றி நாங்கள் பேசல. அவர் என்ன சொல்றாரு? 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம்னா நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் தான் நாளை முதல்வர் சொல்ல போற நீ உதயநிதி சொல்றாரு. அவருடைய அரசாங்கம் நாங்கள் அதே தான் சொல்கிறோம், நாங்கள் ஒரு 51 லட்சம் மிஸ்டு கால் வாங்கி தரோம். இந்த உங்களோட ஐடியாலஜி தான், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மது ஒழுங்கு தான் சொல்கிறேன். இந்த பதிவிற்கு பொதுமக்களிடமிருந்து கூட ஒரு கருத்து எதிர்வினை கருத்துக்கள் வந்தது. கையெழுத்துக்களை வாங்குவதன் மூலம் நீட்டை ஒழிக்க முடியும்னா நாங்கள் கையெழுத்து எத்தனை கூட வேணால் போட்டு தரோம், மது விளக்க கொண்டு வாங்க, மது ஒழுங்க அப்படின்னு அதை வந்து எல்லாரும் பேசினாங்க. நாங்கள் செயல்பாடு கொண்டு வந்துடும், அதே விஷயத்தை நாங்கள் செயல்பாடு கொண்டு வந்தோம். இது வந்து பொதுமக்கள் போதை அப்படின்றது வந்து வணிகர்களை பாதிக்கிறதா? இப்போ எங்கே போனாலும் இந்த ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுன்னு சின்ன கடைகளில் மிரட்டுறதுலேருந்து 50,000 கொடு 1 லட்சம் கொடுன்னு பெரும் வணிகர்களை மிரட்டுறதுலேருந்து அதற்கு அடிப்படையாக பின்புலமாக போதை இருப்பதாக வணிகர்கள் இப்படி பார்க்குறீங்களா நீங்கள் அந்த விஷயம்? போதையில் தாக்கப்படுறது உண்மைதான். நீங்கள் கடந்த காலத்தில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. தண்ணி அடிச்சிடும் முதல்ல எங்கே போகிறான்? கடைக்கு தான் போகிறான். சிகரெட் வாங்க காசு இருக்காது, சிகரெட் கொடுக்குறது எல்லாம் இப்போ இல்லை. காலம் 1980களில் வியாபாரிகள் சங்கங்கள் தோன்றது காரணமே இது தான், இது போன்ற பிரச்சனை. அதுக்கப்புறம் ஓரளவு அது மிகவும் கட்டுக்கோப்பாக இருந்து இப்போ மறுபடியும் அதிகமாகிடுச்சு. இப்போது முதல்ல பாதிக்கப்படுறது வியாபாரம். எத்தனையோ வியாபாரிகள் வெட்டப்படுறாங்க, கடைகள் உடைக்கப்படுகின்றன, பாட்டில்கள் தள்ளப்பட்டு உடைக்கப்படுகின்றன. ஆனால் 199 புகார்கள் வந்து பதிவு ஆகுது. ஏன்னா நிறைய கடையில் கேமரா இல்லை.
அது ஒரு பெரிய பிரச்சனை. அதே போல் காவலர்கிட்ட புகார் பண்ணாலும் அவங்களோட ஒரு நாள் தான் வேஸ்ட் ஆகுதே தவிர நமக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சம்மந்தப்பட்டவன் வெளியில் பொதுமக்களாகிய பொதுமக்களுடைய பார்வையில் ஒரு ரவுடி வந்து கடையில் தாக்கும்பொழுது அது தொடர்பாக காவல்துறையில் புகார் கொடுத்து புகார் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அப்படி தான் பார்க்குறோம். அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? அதுக்கு என்ன நடக்கிறது? அதான் நாங்கள் அங்கேருந்து வரதுக்கு முன்னாடியே அவருக்கு சம்மந்தப்பட்ட நபர் இங்கே பெயிலில் வந்துடுவாரு, வந்து அதே கடை வாசலில் கத்தி வச்சு அதே கடைக்காரன் மிரட்டுவார். ஓகேவா? காவல்துறை ஒரு 70 கேஸோ 50 கேஸ் போட்டு வெளில விட்டுரும். இதற்கு பயந்து தான் நிறைய பேர் வந்து புகாரே தரமாட்டேன்றாங்க. இப்போ எங்களை போகிற சங்கங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு 10 பேர் போவோம், 24 மணி நேரம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமா? அரசு தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். நாங்கள் காலங்காலமாக சொல்கிறோம், வணிகர்களுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க, இது போன்றவர்களை குண்டாஸில் கைது பண்ணுங்க. நாங்கள் என்ன கேட்கணும், போக்சோ மாதிரி ஆக்ட். ஏன் கேட்குறோம்னா, போக்சோ ஆக்டில் வந்து யார் சாட்சி சொல்கிறானே தெரியாது, தண்டனை கிடைச்சிடும். இப்போ வணிகர் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அதனால அவனை போய் மிரட்டுவான். இல்லை, அதுக்கு பயிற்சி யாருமே நீங்கள் குறிப்பிடுற மாதிரி ஒவ்வொரு பிரிவினருக்கும், அதாவது துறை சார்ந்து வணிகர்களுக்கும் இப்போ மருத்துவர்களுக்கு வந்து சிறப்பு தனி சட்டம் பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, அது மாதிரியான சட்டத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்படி எல்லாருமே வந்து அவரவர்கள் துறை சார்ந்து எங்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டம் கொடுங்கன்னு கேட்குறத விட சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இருந்திருந்தால் இந்த இந்த தனி பாதுகாப்பு சட்டம்லாம் தேவையில்லை. இல்லை, அதை யாருக்கு, அதை யார் சொல்லணும்? ஆளும் அரசு சொல்லணும். நாங்களாம் போய் அதை சட்டமன்றத்தில் நாளை மட்டும் பேச போகிறோம், அவங்க தான் அதை பேசணும். அவங்க சம்மந்தம், அவங்க வணிகர் ஓட்டி சேர்த்து தானே வாங்குறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து கடந்த 2 வருடங்கள் இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாகிடுச்சு. முதல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும், நடவடிக்கை எடுத்தாங்க, ஓரளவு கட்டுக்கோப்பாக இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. ஓட்டேரியில் ஒரு வியாபாரியை லஞ்சம் தள்ளன்னு வெட்டியே கொலை செய்கிறாங்க, சொல்லி வெட்டுறான், எங்கள் மேலே அவனுக்கு பயம் போயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த ஒரு போதையை ஒழிக்கிற ஒரு விஷயமா, இப்போ உதயநிதி அவர் பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார்? சரியா? ஏன்னா பாண்டிச்சேரி வந்து ரொம்ப தூரத்துலாம் இல்லை. பாண்டிச்சேரியில் என்ன கலாச்சாரம் இருக்கோ, போதை கலாச்சாரம் இருக்கோ, அதை விட மோசமாக தமிழகத்தில் இருக்குது. அதை கட்டுப்படுத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தமிழ்நாடு, எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை சார்பாக நாளைக்கு மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம், அதுக்கு ஒரு கருத்தரங்கு வச்சுருக்கோம், பெண் ஆளுமையில் கூப்பிட்ருக்கோம். இந்த மிஸ்டு கால் இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இதோட வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டாது முதல்வர் அவர்களும் வருங்கால முதல்வர்களும் போதைக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாங்கள் நம்புகிறோம். தயவுசெய்து பெண்கள் எல்லாருமே, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கொஞ்சம் பொது களத்துக்கு வாங்க. எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தோமோ, அது போல் போதைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் அரசு அதுக்கு தீர்வு காணும். நமக்கு என்னென்னு இருந்தீங்கன்னா, ஒரு வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்குது. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டோம், இப்போ எவ்வளோ நான் நீங்கள் குழந்தைங்களை பார்த்துட்டு இருப்பீங்க? விளையாட ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு வரலன்னா இனிமேல் ஒரு ஒரு இதையும் பக்கு பக்குன்னும். அப்போ அது போன்ற ஒரு பாதுகாப்பு அம்சம் நமக்கு வேணும்னா நம்ம எதை நோக்கி போகணும்? ஓகேங்களா? ஓட்டுக்கு தயவு செய்து காசு வாங்காதீங்க. நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறதுனால தான் அலட்சி, உங்கள் மேலே ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. இவங்க என்ன தான் பண்ணாலும் ஓட்டு போட்டுற போகிறாங்க, காசு கொடுத்து ஓட்டு போட்டுற போகிறாங்க. கூட்டத்தை குவாட்டர் பிரியாணி கூட்டு வந்து இலவச புடவை கொடுத்தது, கூட்டத்தை கூட்டிட்டு போன்ற ஒரு மனநிலைக்கு நம்ம அரசு தள்ளுறதுனால தான் அவர்கள் ஒரு தைரியமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நிதி உதவி அளிக்கிற இந்த போதை மாஃபியாக்கள், இந்த பார் ஓனர்கள், அவங்களாம் அதனால தான் தைரியமாக நடமாடுறாங்க. அதனால் தயவு செய்து போராட்ட காலத்துக்கு வாங்க. உங்கள் வீட்டு குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து தான் ஆகணும். வாழ்க்கை சுதேசி.